அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 10வது வகுப்புல 7வது எல்ல புறப்பொருள் இலக்கணம் இந்த பகுதியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நாம பாடப்பகுதிக்கு போலாம். முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கிற கிள்ளி வல்லவனும் 10வது வகுப்பு படிக்கிற மாணவன் சேரலாதனும் உரையாடுகின்ற கலந்துரையாடல் தான் இந்த பாட பகுதி. கிள்ளி வல்லவன் இவர் வந்து முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கிறவரு. கிள்ளி வல்லவன் வா சேரலாதா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சேரலாதன் வந்து 10வது வகுப்பு படிக்கிற மாணவன். அவன் வர வணக்கம் அண்ணா, எனக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு கிள்ளிவலவன் சொல்றாரு, வணக்கம், நீ வந்தாய் என்றாலே தமிழ் இலக்கிய இலக்கண உரையாடலுக்காக தான் வருவாய், அப்புறம் என்ன உதவி என்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு சேரலாதன் சொல்றாரு, ஆமாண்ணே, புறப்பொருள் பற்றிய செய்திகள் அறிய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரலாதன் சொல்றாரு. அதுக்கு கிள்ளிவலவன், அகப்பொருள் பற்றி வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு. சேரலாதன் சொல்றாரு, வேண்டாம் அண்ணே, சென்ற திங்கள்ல தமிழாசிரியர் அகப்பொருள் பற்றி அருமையாக கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு சேரலாதன் சொல்றாரு. அதுக்கு கிள்ளிவலவன், அகப்பொருள் பற்றி நீ புரிந்து கொண்டதை கூறு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சேரலாதன் சொல்றாரு, அகப்பொருள் அப்படிங்கிறது அன்பின் ஐந்தினை பற்றியது அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அகப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னா அன்பின் ஐந்தினை பற்றியதுதான் அகப்பொருள். கிளிவலன் சொல்றாரு, மகிழ்ச்சி, புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்தினை. புறத்தினைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ புறத்தினைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கிள்ளிவலவன் சொல்றாருன்னா 12. சேரலாதன் சொல்றாரு, வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிள்ளிவலவன் சொல்றாரு, மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்துல ஆணரைகளை அதாவது மாடுகளை சொத்தாக வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு குழுவினர்கள் கிட்ட இருந்து மற்றொரு குழுவினர் ஆணரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்துச்சு. ஆணரைகளை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடி கொண்டு போவாங்க, அதுதான் வந்து ஆணரை கவர்தல் வெற்றித்திணை அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றித்திணை அப்படிங்கிறது ஆணரைகளை கவர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னா வெற்றி பூவை அணிஞ்சுகிட்டு போவாங்க, அதுதான் வந்து வெற்றித்திணை அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்த பாக்ஸ் இருக்கிறது பாத்துடலாம், இது வந்து இம்பார்ட்டன்ட். அழகு செடியாக வீட்டு தோட்டங்கள்லயும் பூங்காக்கள்லயும் நம்ம வளர்க்கிறோம் சிவந்த நிறமுடைய இந்த வெற்றி பூ, இதுதான் வந்து இட்லி பூ அப்படின்னும் இதை வந்து சொல்லுவாங்க. இந்த வெற்றி பூ தான் ஆணரைகளை மீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த வெற்றி பூவை சுட்டிட்டு போவாங்க. அடுத்து சேரலாதன் சொல்றாரு, அழகு அடுத்த திணை என்ன அப்படின்னு கேக்குறாரு. கிளிவலன் சொல்றாரு, கரந்தை திணை, கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய ஆணரைகளை மக்கள் மீட்க செல்வாங்க, அப்ப கரந்தை பூவை சுடி போவாங்க, அதனால் கரந்தை திணை அப்படின்னு பேரு. கிளிவன் கேக்குறாரு, கரந்தை திணை அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய ஆணையர்களை மீட்டுட்டு வரணும், ஆணையர்களை மீட்டுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கரந்தை பூவை சூடிக்கிட்டு போவாங்க, இதுதான் வந்து கரந்தை திணை அப்படின்னு சொல்லிட்டு கிளிவலவன் சொல்றாரு. இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து பாத்துக்கலாம், சிறிய முட்டை வடிவத்துல கொத்தாக பூக்கள் கூடிய கரந்தை, ஒரு சிறிய செடிதான் அது. நறுமணம் மிக்க இது வந்து செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு, இந்த மாதிரி நிறங்கள்ல இருக்கும். இதனை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேரலாதர் கேக்குறான். அடுத்ததாக கிள்ளிவலவன் வஞ்சித்திணை பத்தி சொல்றாரு. மண்ணு நம்மளுடைய நாடு சொத்தாக மாறிய காலத்துல மண்ணை கவர்தல் போரா இருந்துச்சு. மண்ணாசை காரணமா பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. வஞ்சித்திணை அப்படின்னா என்னன்னா தன்னுடைய நாட்டை விட மத்தவங்களோட நாடை அபகரிச்சுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக வஞ்சித்திணையை சூடிக்கிட்டு போயிட்டு நாட்டை வந்து மீட்கிறதுக்காக போர் செய்வாங்க, இதுதான் வந்து வஞ்சித்திணை. இப்போ இந்த பாக்ஸ் இருக்கிறது வஞ்சித்திணையை பத்தி கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல, அதை பாத்துடலாம். பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்கள்ல வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி. சேரலாதன் சொல்றாரு, அடுத்து என்னென்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கிளிவலன் சொல்றாரு, காஞ்சி திணை, தன்னுடைய நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எடுத்து போர் சேருதுதான் காஞ்சி பூ திணை. காஞ்சி திணை அப்படின்னா என்னன்னா தன்னுடைய நாட்டை அபகரிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டான், அப்போ அந்த நாட்டை தான் வந்து மறுபடியும் மீட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக வஞ்சி பூவை காஞ்சி பூவை சூடிட்டு
போயிட்டு அந்த நிலத்தை வந்து மீட்டுட்டு வருது. இதுதான் வந்து காஞ்சி திணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து இந்த பாக்ஸ் பாத்துக்கலாம். கொத்து கொத்தாக பூக்கிற நீல மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். இதுதான் வந்து காஞ்சி திணையில இருக்கிற மரத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து சேரலாதன் சொல்றாரு, ஓ அப்படியா. அடுத்து கிளிவலன் சொல்றாரு, நொச்சி திணையை பத்தி சொல்றாரு. நொச்சி திணை அப்படின்னா என்னன்னா, மண்ணை காக்க கோட்டைகள் வந்து கட்டுறாங்க இல்லையா, கோட்டையை வந்து காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போர் செய்யறது நொச்சி திணை. நொச்சி திணை அப்படின்னா என்னன்னா, கோட்டைகளை தன்னுடைய கோட்டைகளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக கோட்டைகளுக்குள்ள இருந்து பகையரசனோடு போர் செய்யறவங்க வந்து நொச்சி பூவை சூடி போர் செய்வது நொச்சி திணை அப்படிங்கிறது. இந்த பாக்ஸ் இருக்கிறது பார்த்தோம்னா, மருத நிறத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தாக நீல நிற பூக்கள் கொண்டது. இதுல மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு பல வகை இருக்கு. அடுத்து ஊழிஞ்சை திணை பத்தி பார்க்கலாம். தம்பி, மாற்றரசனுடைய கோட்டையை கைப்பற்ற ஊழிஞ்சை பூவை சூடிய தன்னுடைய வீரர்களோடு அதனை சுற்றி வளைக்கிறது ஊழிஞ்சை திணை அப்படிங்கிறது. ஊழிஞ்சை திணை அப்படின்னா என்னன்னா, மாற்றரசனுடைய கோட்டைகளை கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காக ஊழிஞ்சை பூவை சூடி தன்னுடைய வீரர்களோட போர் செஞ்சு தன்னுடைய நாட்டை கூட்டிட்டு வர்றதுதான் ஊழிஞ்சை திணை அப்படிங்கிறது. அடுத்து இந்த பாக்ஸ் இருக்கிறது பாத்திரலாம். வேலிகள்ல ஏறி படருகின்ற நீண்ட கொடிய ஊழிஞ்சை கொடி, இதனுடைய கூட்டிலைகளும் மலர்களும் சின்னதுதான், மலர்கள் மஞ்சள் நிறத்துல காணும். இத வந்து முடக்கத்தா முடக்கொச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து சேரலன் சொல்றாரு, இனி என்ன இருக்கண்ணு அப்படின்னு கேக்குறார். அதுக்கு கிளிவலன் சொல்றாரு, தும்பை திணை. அதை பத்தி தும்பை திணை பத்தி சொல்றாரு, பகைவேந்த ரெண்டு பேருமே வலிமையே பெருது அப்படின்னு நிலைநாட்டணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய வீரர்களோட தும்பை பூவை சூடி போர்க்களத்துல ஒருத்தரோட ஒருத்தர் போர் செய்வதுதான் தும்பை திணை அப்படிங்கிறது. போரடுகின்ற அரசர்களும் அவங்களுடைய தும்பை பூவை மாலையே சூடியிருப்பாங்க. போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில போரை தொடங்குற நிகழ்வாக ஆணரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. இப்ப தும்பை திணை அப்படின்னா என்னன்னா, ரெண்டு அரசர்கள் வந்து போர் செய்யறாங்க, அவங்க அவங்களுடைய வீரத்தை நிலைநாட்டும் அப்படின்றதுக்காக தும்பை பூவை சூடிக்கிட்டு அவங்க வந்து போர் செய்வாங்க. அடுத்து சேரலாதன் சொல்றாரு, சிறப்பு மிக சிறப்பு. அடுத்து அப்படின்னு கேக்குறாரு. இந்த பாக்ஸ் இருக்கிறது பாத்திரலாம். எல்லா இடங்கள்லயுமே வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை செடி. கிள்ளிவலுவன் சொல்றாரு, வாகைத்தனை பற்றி சொல்றாரு, வாகைத்தனை போர்ல வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பு சூடி மகிழ்வது வாகைத்தனை. வாகை அப்படின்னால வெற்றி தானே. இந்த பாக்ஸ் இருக்கிறது பாத்திரலாம். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வந்து வாகைப்பூ. சேரலாதன் சொல்றாரு, எப்படி முறையாக போர் புரிந்திருக்கிறார்கள், தமிழருடைய மாண்பே மாண்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரலாதன் சொல்றாரு. அதுக்கு கிள்ளிவனன் சொல்றாரு, பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளருடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலவற்றை போற்றி பாடுறது பாடான் திணை. பாடான் கூட்டல் திணை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. சேரலாதன் சொல்றாரு, ஆமாம், போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளை பாடுகிறது இந்த திணை. அருமை அருமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிள்ளிவலவன் சொல்றாரு, அடுத்து வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்தணிகள்ல பொதுவானவற்றையும் அவற்றில் சிறப்பு கூறப்படாதவற்றையும் சொல்றதுதான் பொதுவியல் திணை. பொதுவியல் திணை அப்படின்றது என்னன்னா, பொதுவா இருக்கிறத பத்தி சொல்றது. அதாவது வெற்றி திணையிலிருந்து பாடான் திணை வரைக்கும் இருக்கிற புறத்தணிகள்ல பொதுவானவற்றையும் அதுல எதெல்லாம் சொல்லலையோ அதை பத்தியும் சொல்றதுதான் பொதுவியல் திணை. அடுத்து சேரலாதன் சொல்றாரு, கேட்க கேட்க இனிமை பயக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கிள்ளிவன் என்ன சொல்றாருனா, கைக்கிளை என்பது ஒருதலை காமம். கைக்கிளை பத்தி சொல்றாரு, கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காமம், ஒருபட்சமாகவே வந்து காதலிக்கிறது அப்படின்றது. அடுத்து சேரலாதன் சொல்றாரு, அடுத்து என்ன கிள்ளிவன் சொல்றாரு, பெருந்திணை. பெருந்திணை இது வந்து பொருந்தா காமத்தை சொல்லும், அதாவது பொருத்தமே இல்லாத ஒரு காமத்தை பத்தி சொல்றது பெருந்திணை. சேரலாதன் சொல்றாரு, அடடா, எப்படியெல்லாம் திணைகளை வகுத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அண்ணே, நன்று அண்ணே. கிள்ளிவலவன் சொல்றாரு, மகிழ்ச்சி தம்பி. இதோட இந்த பாடப்பகுதி முடிஞ்சிருச்சு.
இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு நாம வேற ஒரு புது டாபிக் பார்க்கலாம். நன்றி.